சரி சரிங்க. நிலத்தடி நீர் வந்து கீழே போயிட்டே இருக்குல்லைங்க, ஆண்டுக்காண்டு கீழே போயிட்டே இருக்கு. இந்த மாதிரியான இதுக்கு வந்து இந்த நிலத்தடி நீரை தக்க வைக்கிறதுக்கு எந்த வகையான மரங்கள் நடுறது மூலியமா மரங்கள் நடுறதை விட அந்த ஆழமா குழாய் கிணறு போட்டு உறிஞ்சிறது இருக்கு பாருங்க, அதை நிறுத்தம் போர்வெல்ல போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஆழமான குழாய் கிணறுகள் உதவாது. ஆழமான குழாய் கிணறு, ஆழமான குழாய் கிணறுகள் போட்டு உறிஞ்சினீங்கன்னா மரத்துக்கு கீழே இருக்கிற தண்ணியை தான் உறிஞ்சினீங்க. மரத்தை நீங்க தான் கொள்றீங்க, மரத்தானா சாப்பிடும். சரி சரி சரி. அப்போ போர்வெல்லுக்கான ஒரு வரைமுறை எவ்வளவு அடி வரைக்கும் நம்ம இருக்கிற தண்ணி பயன்படுத்திக்கலாம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேல ஒரு ஆண்டுல வந்து பெய்யற மழையை வந்து ஒரு மீட்டரால தான் இறங்கும். சரிங்க. அதனால பூமியில இருந்து ஒரு மீட்டர் தண்ணியை தான் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு மேல எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய வாரிசுகளுடைய சொத்தை வந்து நீங்க திருடுறீங்க. ஒரு ஆண்டுகளில் வந்து எவ்வளவு கனமழை பெய்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்டதாக இருக்கும், ஒரு கன அடித்த சராசரியாக ஒரு மீட்டர், ஒரு மீட்டர், ஒரு மீட்டருக்கு மட்டும்தான், ஒரு மீட்டர் ஆழத்துக்கு தான் இருக்கும். சரி சரிங்க. அப்போ அதற்கு அதுக்கு மேலே எடுக்கிறதெல்லாம் வந்து வரப்போகிற சமுதாயத்தோடைய சொத்தை திருடுறீங்க. சரி சரிங்க. எதிர்கால சந்தேகனுடைய வாழ்க்கையை வேற இருக்கிறீங்க. சரிங்க. பூச்செடிகள் வந்து வீட்டுக்கு தேவையான அந்த காய்கறி இந்த இதெல்லாம் வந்து மொட்டை மாடியில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன மாதிரியான செடிகள்லாம் எல்லா செடியும் உண்டு பண்ணலாம். சரிங்க. எந்த செடியாக இருந்தாலும் வளரும். சரி சரிங்க. இப்போ அந்த பிளாஸ்டிக் சாக்கெல்லாம் வரும். சரிங்க. கீழே அடியில் ரெண்டு மூணு இடத்துல பிளேடால் அறுத்துட்டு இந்த சாக் சமைக்கிற மாதிரி அது ரெண்டாக மடிச்சிங்கன்னா கெட்டியாகிடும். ரெண்டு முனையும் உள்ளே தள்ளி விட்டிங்கனாக்கா மூளையை உருண்டையாக கொண்டு வந்துடலாம். சரி சரி. அதுக்குள்ளே வந்து எரு கலந்த மண்ணை போட்டுட்டிங்கன்னா என்ன செய்தியானாலும் உண்டு பண்ணலாம். அதே மாதிரி ட்ரம்மில் பயன்படுத்தலாம், பிளாஸ்டிக் ட்ரம்மில். இப்போ பல ஊர்லேயும் வந்து ட்ரம் கிடைக்குது 50 ரூபா 100 ரூபாய்க்கு. அதுக்குள்ள வந்து கீழே வந்து நெருப்பில் இரும்ப காமிச்சு அடியில் வச்சு பிடிச்சிங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு ஓட்டை வந்துடும். தண்ணி வடியறது ஓட்டை மட்டும் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உழுவில் எதை போட்டிங்கனாலும் அதுக்கப்புறம் வந்து வெதை போட்டிங்கன்னா ஒரு செடி வரும். அது எரியும் போது அந்த குச்சி இருந்த இடம் ஓட்டையாயிடும். அதுக்கப்புறம் தண்ணி வடியும். தண்ணி வடியறதுக்கு வசதி இல்லாம எந்த செடியும் வளர்க்க முடியாது. ஏன்னா தண்ணியை விட காத்து முக்கியம். இதுகள்லாம் மரபு ரக விதை இதுகள்லாம் வந்து இப்போ உடனே சீக்கிரமாக கிடைக்கக்கூடியது விதைக்கிறதுக்கு விவசாயத்துக்கு எல்லா நிலத்துக்கும் ஏற்றது அந்த மாதிரி இருக்கிறது எது இருக்குங்க இப்போதைய சூழ்நிலை எல்லாமே இருக்கு. சரிங்க. விவசாயிகளில் நம்ம கிராமப்புற விவசாயிகள் இருக்க பாருங்க. சரிங்க. அங்கே சந்தையெல்லாம் வச்சுருக்காங்க. வியாழக்கிழமை சந்தை, திங்கக்கிழமை சந்தை, பொண்ணு சந்தை. சரிங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயி விற்கிறதுக்கு விதை கொண்டு வருவாங்க. சரிங்க. அதுலேயே நம்ம விவசாயியோட விதை எல்லாம் இருக்குது. எல்லாமே கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். சரி சரி. இந்த கார்பிக் கல் வைத்து பழுக்க வைப்பது இந்த மாதிரிலாம் சில பழங்களுக்கெல்லாம் செய்கிறேன், மாம்பழங்களுக்கெல்லாம் குறிப்பாக செய்கிறாங்க இல்லைங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மோரிஸ் பழங்களுக்கு வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையுங்களா? இல்லை அப்படி இல்லை, எல்லா பழங்களும் அப்படி இல்லை, எல்லாத்தையும் வைப்பாங்க. சரிங்களா. மல்லிகை மொட்டையே பறித்து சரிங்க உள்ளுக்குள்ளே கார்பெட்களை வச்சாங்கன்னா சரிங்க காலையில் அதை எடுத்து பார்க்க நேரம் பூ மாதிரி இருக்கும். ஓ சரி சரி சரிங்க. அது மாதிரி எல்லாமே எல்லாத்தையும் கெடுக்க முடியும். எல்லா இதுலேயும் வந்து கெடுக்கும். ஆமாம், வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் எல்லாத்தையும் எடுக்குங்க. எல்லா பழங்களுக்கும் அந்த இது இருக்கும். சரி சரிங்க. அதனால் கெடுதல் நினைவிங்க அந்த கற்களை வச்சு செயற்கை ரசாயனங்கள் மூலியமாக பழுக்க வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது எல்லாமே உணவு இல்லாமல் போயிடுது. உணவு இல்லாமல். ஆமாம், உணவுன்னா உடலுக்குள்ளே போனதே மாற்றம் அடையும். சரிங்க. மாற்றம் முடிய அடைய மாற்றம் அடையாத பொருளாக அது மாறிடுது. சரி சரிங்க. இயற்கையினுடைய போக்கை வந்து வேகப்படுத்துறீங்க. சரி சரிங்க. அதாவது அது பழுத்த பிறகு பறித்து சாப்பிட்றதுக்கு பதிலாக